வெல்கம் பேக் டு கிகி மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான மணத்தக்காளி குழம்பு. மணத்தக்காளி பழத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம கீரை நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, மணத்தக்காளி பழத்தை வந்து அதில் இருக்க காய் வந்து ஒரு கப், அவ்வளோ ஹெல்த்தி அது. கடுகு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், சாம்பார் பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி இதுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய், 1 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் வந்து எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பில, கொஞ்சமாக வந்து பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை நான் மண்பானையில் தான் செய்ய போகிறேன், மண் சட்டியில். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெயில் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போவுமே இது நான் நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். வெந்தயம் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்துணும். வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா போதும். வெந்தயம் நல்லா பொடி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை பொடி ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நம்ம மணத்தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சந்தையில், இந்த மார்க்கெட்டில், நம்ம வில்லேஜில் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து இந்த மணத்தக்காளி பழம் வந்து கிடைக்கும். உங்கள் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மணத்தக்காளி செடியில் இருக்கிற காய் தான் இது மணத்தக்காளி பழம். டவுன் சிட்டியில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இது தெரியாது. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சந்தை மார்க்கெட்லலாம் இப்போ வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. இது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ பாருங்கள், இந்த மணத்தக்காளி போட்டுட்டு நான் மூணுலேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்குறேன். வதங்கினோடனே அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், நல்லா வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனீங்கன்னா இந்தளவுக்கு மாறிடும் கலர். அதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, 4 பூண்டு எடுத்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் நான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டும் சின்ன வெங்காயமும் இப்போ ஃபஸ்ட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதில் உங்களுக்கு இந்த மணத்தக்காளி பழம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இந்த புளிக்குழம்பு வந்து நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், நான் வெங்காயம் குக் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குடல் புண்ணு, வாய்ப்புண்ணு, எரிச்சல், நமக்கு வந்து அல்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த மணத்தக்காளி பழம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இது 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ணுறேன். அந்த தக்காளி நல்லா கரையிட்டோம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிரும், காய் நல்லா வெந்துடும், தக்காளி நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளும் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோதான், வேறு எந்த நம்ம மசாலாவுமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் வீட்டில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போயிடும். போனதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், புளித்தண்ணி ஆட் பண்ணி 1-2 நிமிஷம் நல்லா ஒரு குக் ஆகட்டும். உங்களுக்கு குழம்புக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு நான் வந்து குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 4-5 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன். இது நல்லா பாருங்கள், அந்த புளியோட பச்சை வாசனை போயிடும்.
கொதிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சில. நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், கடைசியா தேங்காய் பால் தான் இதுக்கு அவ்வளவு ஹைலைட், அவ்வளவு சூப்பரா இருக்கும். கடைசியா தேங்காய் பால் ஊத்திட்டு கரெக்டா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். தேங்காய் பால் அதிகமா கொதிக்க தேவையில்லை, அதனால உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கால் டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஒரு 2 நிமிஷத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரான மணத்தக்காளி பத்தல் குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு உங்களுக்கு. இந்த மணத்தக்காளி புளிக்குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.